பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். எம்மை பற்றி யாராவது புறம் பேசினால் நாளை மறுமையில் அவரது நன்மைகள் எமக்கும், அவரிடத்தில் நன்மை இல்லாது விடுத்து அவரது பாவங்கள் எமது பாவங்கள் அவர் மீதும் சுமத்தப்படும் என்று நாங்கள் பார்க்கிறோம். அப்படியென்றால் அவர் நம்மிடத்திலே வந்து, நான் இப்படி உங்களை பற்றி புறம் பேசிவிட்டேன், அவதூறு சொல்லிவிட்டேன் என்று சொன்னால் மன்னிப்பது சிறந்ததா, அல்லது நாளை மறுமையில் அவரது நன்மையும் நமக்கு கிடைக்கும் என்று நாம் அவரை மன்னிக்காமல் இருப்பதா, விளக்கம் தேவை என்று ஒரு சகோதரர் கேட்கிறார். பொதுவாக புறம் பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸை சொல்லியுள்ளார்கள். அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒருவரிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு குறையை அவர் வெறுக்கின்ற வகையிலே அவர் இல்லாத நேரத்தில் யாராவது பேசினால் அது புறம் என்றும், அவரிடத்திலே இல்லாத ஒரு விஷயத்தை ஒருவர் குற்றம் சாட்டாக சொல்வாராக இருந்தால் அது அவதூறு என்றும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். நாளை மறுமையிலே தத்ருவன மனில் முஃப்லிஸ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், யார் அதாவது நஷ்டவாளியாக வருவான் என்று தெரியுமா என்று கேட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னார் எனக்கு என்னை திட்டினார், இன்னார் என்னை பற்றி என்ன செய்தார், எனக்கு அடித்தார், எனக்கு குறை செய்தார், இப்படி என்று நாளை மறுமையிலே பிறருக்கு அநியாயம் செய்தவர்களுடைய அந்த அத்தனை நன்மைகளும் யாருக்கு அநியாயம் இழைக்கப்பட்டதோ அவர் மீதும், அவரிடத்தில் நன்மை இல்லாத பொழுது இவரது பாவங்கள் யாரை பற்றி புறம் பேசப்பட்டதோ அவரது பாவங்கள் இந்த நபர் மீதும் அதாவது சுமத்தப்படும் என்று ஹதீஸ் வருகிறது. இது தெளிவான செய்தி தான். ஆனால் சிலர் இதை வைத்து என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னால், சிலர் மன்னிப்பு கேட்கிற நேரத்தில் அல்லது புறம் பேசிவிட்டு வருந்துகிற நேரத்தில் அவர்களை அதாவது மன்னித்தால் எங்களுக்கு இந்த ஒரு சந்தர்ப்பம் இல்லாமல் போய்விடுமோ அப்படி என்று சிலர் என்ன செய்கிறார்கள், நினைக்கிறார்கள். ஆனால் உண்மையிலேயே எது சிறந்தது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இதைவிட மிகவும் சிறந்தது அவர்களை மன்னித்தல் தான். அவர்களை மன்னித்து விடுவது இந்த அம்சத்தை விட மிகவும் சிறந்தது அப்படி என்பதை நாம் என்ன செய்யலாம், உணர்ந்து கொள்ளலாம். அதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம். மிஸ்தஹ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் உதவி செய்து வருகிறார்கள். அவர் குடும்பத்தவரும் தான், பக்கத்து வீட்டாரும் தான், பத்ரியுத்தத்திலே கலந்து கொண்ட ஒரு நபித்தோடர் உதவி செய்து வருகிறார். இப்படி இருக்கிற நேரத்தில் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி அந்த அவதூறான அந்த செய்தி பரவுகிற நேரத்தில் அதை ஏற்று அதை அதாவது நம்பி பரத்தியவர்களில் மிஸ்தஹ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒருவர். இந்த ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் தூய்மையானவர்கள் என்று சொல்லி குர்ஆன் வசனம் அவர்களை தூய்மைப்படுத்திய பின்னர் மிஸ்தஹ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் விஷயத்திலே கடுமையாக கோபமுற்ற அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், வல்லாஹி லா உன்ஃபிக் அலா மிஸ்தஹ் அபதா, இதுக்கு பின்னால் நான் என்ன செய்ய மாட்டேன், நான் மிஸ்தஹ்க்கு செலவழிக்க மாட்டேன் அப்படி என்றாங்க. அப்படின்னா இது கிட்டத்தட்ட அவரை மன்னிக்கிறதுக்கு அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் தயாராக இல்லை அப்படி சொல்கிறாங்க. அல்லாஹூ ரப்புல் ஆலமின் இதை பொருந்தி கொள்ளலை, இந்த வார்த்தையை அல்லாஹூ ரப்புல் ஆலமின் பொருந்தி கொள்ளலை. அல்லாஹூ ரப்புல் ஆலமின் வசனம் இறக்கிறான், வலா எத்தலி உலுல் ஃபதுலி மின்கும் வஸ்ஸான், உங்களில் சிறப்புடையவர்கள் வசதி உடையவர்கள் மன்னிக்க மாட்டேன் அப்படி என்று சத்தியம் பண்ண வேண்டாம். அதாவது பிறருக்கு கொடுக்க மாட்டேன் என்று சத்தியம் பண்ண வேண்டாம். ஏழைகளுக்கு, கஷ்டப்பட்டவர்களுக்கு, வறியவர்களுக்கு நான் கொடுக்க மாட்டேன், உறவினர்களுக்கு நான் கொடுக்க மாட்டேன், செலவழிக்க மாட்டேன் என்று சத்தியம் பண்ண வேண்டாம். சொல்லிட்டு அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுறான், வல் யஃபு, அவர்கள் மன்னிக்கட்டும், வல் யஸ்ஃபஹு, அவர்கள் அதை விட்டு கொடுக்கட்டும், அதை மன்னித்து விடட்டும், அதை விட்டு கொடுக்கட்டும் என்று அல்லாஹு தஆலா மன்னிக்கிறதுக்கு கட்டளை எழுதுறாங்க. கட்டளை இட்டு அல்லாஹு தஆலா அதில் ஒரு சிறப்பை சொல்கிறான், என்னென்னா, அலா துஹிப்புன ஐயஃபிரல்லாஹு லக்கும், அல்லாஹு தஆலா உங்களை மன்னிப்பதை நீங்கள் விரும்பவில்லையா, அலா துஹிப்புன ஐயஃபிரல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களை மன்னிப்பதை நீங்கள் விரும்பவில்லையா அப்படி என்று சொன்னால், இந்த வசனம் எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு செய்தியை சொல்கிறது. புறம் பேசுகின்றவருடைய நன்மைகள் நமக்கு வருகிறது என்பதும் எமது பாவங்கள் அவர் மீது சுமத்தப்படுவது என்பதும் மறுமையுடைய கணக்கில் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் அது ஒரு ப்ளஸ்ஸாக இருந்தாலும் கூட, இந்த உலகத்திலே அவரை நாம் மன்னித்து விடுவது என்பது அல்லாஹுடைய மன்னிப்பை எங்களுக்கு கொண்டு வந்து தரும் அப்படி என்றதை நாம் என்ன செய்யணும் பார்க்குறோம். இப்போ இதங்க நாங்கள் இரண்டு விதமான வேலை செய்கிறோம். ஒன்று, அவர் எங்களுக்கு செஞ்சதை நம்ம மன்னிச்சிட்டோம், அல்லாஹு தஆலா எங்களுக்கும் பல பாவங்களை என்ன செய்ய மன்னிக்கிறோம். அப்போ இருவரும் சொர்க்கம் போகிறதுக்குரிய அந்த வாய்ப்பை இதை ஏற்படுத்துகிறது. மற்ற பகுதியை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், நாம மட்டும் அதாவது யார் அநியாயம் இழைக்கப்பட்டாரோ அவர் மட்டும் சொர்க்கம் போவது போன்றும், அநியாயம் இழைத்தவன் வந்து என்ன அந்த இடத்துல வந்து ஒரு நெருக்கதியான ஒரு நிலையில் இருக்கிறது போன்ற சிச்சுவேஷன் அதை உண்டாகும்.
ஆனால் மன்னித்து விடுவதனால அவனது பாவங்களையும் என இறைவன் மன்னித்து விட்டு எங்களையும் அவனை விட அதிகமாக மன்னிப்பதற்கான வாய்ப்பை இது என்ன செய்கிறது, ஏற்படுத்துகிறது. அதனால தான் புறம் பேசுதல் என்பதன் ஊடாக கிடைக்கக்கூடிய அந்த நன்மைகளை, புறம் பேசப்பட்டவருக்கு கிடைக்கக்கூடிய நன்மையை விட மன்னிப்பதனால் கிடைக்கக்கூடிய நன்மை அதிகம். இதனால தான் மிஸ்டர் ரதியல்லாஹு அன்ஹு விஷயத்தில் அதுக்கு பின்னால் உடனே அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த வார்த்தையை என்ன தௌபா செய்துட்டு மிஸ்டர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இதுவரை நான் செலவழிப்பேன் அப்படின்னு சொன்னார்கள். எனவே இந்த வசனம் எங்களுக்கு ஞாபகம், வல்லி அஃபு அவர்கள் மன்னிக்கட்டும், வல்லி அஸ்தஹு விட்டு கொடுக்கட்டும், அலா துஹிப்புன் ஐயஃபிர் அல்லாஹுலக்கும், அல்லாஹ் உங்களை மன்னிப்பதை நீங்கள் விரும்பவில்லையா. எனவே யாரெல்லாம் நம்மளை பற்றி தவறாக புறம் பேசி கெட்ட விஷயங்கள் எல்லாம் சொல்லி அல்லது அவதூறு சொன்னாங்களோ அவர்களை எல்லாரையும் நான் மன்னிச்சிட்டேன், அவர்கள் எல்லாரையும் நான் அவனுடைய பாவங்கள் எல்லாத்தையும் நான் எனக்கு செஞ்ச அநியாயங்கள் எல்லாத்தையும் நான் மன்னிச்சிட்டேன், பொறுத்துக்கொள்கிறேன் அப்படி என்று சொன்னால் அல்லாஹுத்தால எங்கள் மீது இன்னும் தனது மகஃபிரத்தை தனது மன்னிப்பை தருவதற்கு இது வாய்ப்பை என்ன செய்கிறது, ஏற்படுத்துகிறது. எனவே மன்னிப்பது தான் இந்த இடத்துல என்ன மிகவும் சிறந்தது, மன்னிக்காமல் இருப்பதை விட என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும்.